Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6, more on the internet. We will see the topic Picasa. So we already discussed that online sharing and cloud computing options la nama Picasa endra or options nama discuss pannom. The Picasa options pathina online photo storage or sharing the another one person photos or images and online la store pandradhukana facilities provide pandra one of the website. So Google design panirka one of the website pathina Picasa abindradha paathom. Inda Picasa one of the website avum irukku, another software designing avum irukku. So directly neenga ungalaudaiya computers la local system la neenga use pananum appadina Picasa abindra software sa neenga enna panikalam or photos designing or editing options kaga neenga use panna mudiyum. Idhe options ah neenga online internet la neenga use panumbodhu Picasa kana website, that means Google kana website kulara Picasa ungalkana website create pannudhu. So the website kulara normal neenga computer la use pandra adhe same editing and modifying options ellame ungalku provide pannudhu, and the same time sharing to another person. இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எது பார்த்தீங்கன்னா இந்த Picasa வெப்சைட் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Picasa இஸ் எ ஃப்ரீ ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஃப்ரம் கூகுள். ஸோ கூகுள் டிசைன் பண்ணியிருக்கிற ஒன் ஆஃப் த ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தான் என்னென்னா Picasa. இந்த Picasaவுக்கு அடிஷ்னல் வெப்சைட் ஆன்லைனில் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன இருக்குது ஆன்லைனில், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. த Picasa ப்ரோக்ராம் லெட்ஸ் யூ. ஸோ இந்த Picasa ப்ரோக்ராமை நீங்கள் என்னென்ன மாதிரி வேலை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? நமக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. வியூ அண்டு ஆர்கனைஸ் ஆல் த ஃபோட்டோஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் Picasa சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபோட்டோஸ் ஆர் இமேஜஸை நீங்கள் வியூ பண்ணுவீங்க ஆர் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? தென் அனதர் எடிட் அண்டு ஆட் எஃபெக்ட் டு யுவர் ஃபோட்டோஸ். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ணணும் ஆர் சம் எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணணும், மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் Picasa சாஃப்ட்வேர், ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஷேர் த ஃபோட்டோஸ் இன் வெப் ஆல்பம் ஆன் த Picasa வெப் ஆல்பம் சைட். ஸோ அட் த சேம் டைம் ஒரு ஆல்பமாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணியிருக்க அந்த ஆல்பமை அதர் பர்சன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் யுவர் டெஸ்க்டாப் பர்சனல் கம்ப்யூட்டரில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இல்லை, டைரெக்டாக இல்லை. ஸோ த்ரூ ஆன்லைனில் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் ஆர் அப்டேட் பண்ணியிருக்கிற எடிட் பண்ணியிருக்கிற ஒரு இமேஜஸ் ஆர் ஃபோட்டோஸை த்ரூ டைரெக்டாக நீங்கள் வெப் Picasa வெப் ஆல்பம் சைட்டுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், த Picasa ப்ரோக்ராம் அண்டு Picasa வெப் ஆல்பம் சைட் ஒர்க் டுகெதர். பட் ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டெக்ஸ்டாப்பில் யூஸ் பண்ணுற அந்த Picasa சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் ஆன்லைனில் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி Picasaவுக்கான வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, தட் மீன்ஸ் Picasa வெப் ஆல்பம் சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஸோ இந்த டூ ஆப்ஷனல் சேம் மெத்தடில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ லைவ் ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் டெக்ஸ்டாப் சாஃப்ட்வேராக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ போத் ஆர் ஒர்க்கிங் ஆஸ் சிமிலர், ஓகேங்களா? தென் Using a photo sharing service such as Picasa has two advantages. So இந்த Picasa ஆல்பம் வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான டைரெக்டாக ஒரு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன் உண்டு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் ஆல்பமை நீங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. சச் அஸ் டூ பாசிபிலிட்டிஸ் வேலை. ஸோ உங்களுக்கான அட்வான்டேஜஸ் இதுதான் உங்களுக்கான மெயின் அட்வான்டேஜஸ். நீங்கள் ஆன்லைனில் இந்த Picasa சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர், ஓகேங்களா? தென் இட் அலவ்ஸ் ஈஸி ஃபோட்டோ ஷேரிங். ஸோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஒரு ஃபோட்டோஸை ஒரு சிஸ்டமில் இருந்து ஒரு ஆன்லைன் பர்சன்ஸ் ஒரு ஆன்லைனில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கீங்க, நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியில் இல்லை அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஹாவ் யூஸ்ட் டு அனதர் எக்ஸ்டர்னல் மெமரி ஹார்ட் டிஸ்க் ஆர் பென்ட்ரைவ் சிடி டிவிடி இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைசஸில் நீங்கள் காப்பி பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அதர் பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். பட்
த்ரூ ஆன்லைனில் நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, டேரெக்டாக அந்த ஃபோட்டோஸை அதர் பர்சன்ஸ்க்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இட் ப்ரொவைட் ஆன்லைன் பேக்கப் ஆல்சோ. ஸோ அனதர் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைனில் அதுக்கான பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். சிஸ்டமில் நீங்கள் டெலீட் பண்ணாலும் சரி, ஸோ பிகாஸா வெப்சைட் ஆல்பம் சைட்டுக்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற எடிட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் ஆர் இமேஜஸ் என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப்பு உங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது த டூ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஈஸி ஃபோட்டோ ஷேரிங், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஆன்லைன் பேக்கப். ஓகேங்களா? தென் இமெயில் இஸ் கம்பல்சம் இஃப் யூ ஹாவ் மெனி ஃபோட்டோஸ் டு ஷோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, இமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒரு ஃபோட்டோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்க. அந்த ஷேர் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ஆகுறாங்க. தட் மீன்ஸ் சிக்கலான கம்பசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கலான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகுது. ஸோ அந்த சிக்கலான ஆப்ஷன்ஸை இந்த பிகாசா ஆல்பம் வெப்சைட்குள்ளார நீங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸில் என்ன ஆகுது, நோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ ஜிமெயிலில் ஒரு லிமிட்டட் ஆஃப் மெமரியில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, ஃபைலாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும். ஸோ பட் இந்த பிகாசா வெப்சைட் ஷேரிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டைரெக்டாக எனி ஸ்டோரேஜ், எனி சைஸ் ஆஃப் மெமரியாக இருக்கட்டும், ஸோ அந்த மெமரியாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ டைரெக்டாக அதர் பர்சன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் பெட்டர் டு புட் தம் சம்வேர் ஆன் த இன்டர்நெட் செட்டப் செக்யூரிட்டி so that you can control who sees them and then tell you friends where to find them. So same time neenga share pandra the informations other persons networking la connect aagi irukumbodhu and the persons ku reach aganuma vendama, so endha person ku reach aganum, so secured ah the persons ku reach aganuma or unsecured ah irukku abindra oru possibilities veyave illa. So neenga the Picasa softwares la use pandra the லாகின் அண்டு யூசர் அண்டு லாகின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி என்ன ஆகுது, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த லொக்கேஷன் பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டுமே ஷேர் ஆகும். பட் நீங்கள் பர்சனல் கம்ப்யூட்டருக்கான யூசர் அண்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ டைரெக்டாக அந்த கண்டென்ட் ஆஃப் ஃபைல், ஃபோட்டோ ஃபைலாக இருக்கட்டும் ஆர் இமேஜ் ஃபைலாக இருக்கட்டும், டைரெக்டாக அதர் பர்சன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஆப்ஷன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைரெக்டாக சென்ட் பண்ணணும், யார் பார்த்தாங்க, எத்தனை பர்சன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸாக வியூ பண்ணாங்க, அந்த ஃபோட்டோஸை வியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை யார் யார் வியூ பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரூ ஆன்லைனில் நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பிகாசா சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. தட் மீன்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வெப்சைட். ஓகேங்களா? தென் கீப்பிங் ஃபோட்டோஸ் ஆன்லைன் என்ஷுவர் தட் த ஃபோட்டோஸ் ஆர் சேஃப் ஈவன் இஃப் சம்திங் goes wrong with your computer. Suppose something situation, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு இமேஜஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் என்ன பண்ணுவோம், கீப்பிங் ஃபோட்டோஸ் ஆன்லைன் என்ஷுவர் தட் த ஃபோட்டோஸ் ஆர் சேஃப் ஈவன் இஃப் சம்திங் கோஸ் ராங் இஃப் யுவர் வித் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்பிஹேவியராக ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸ் ஆல்ரெடி நீங்கள் பிகாசா வெப்சைட் பேஜஸ்குள்ளார நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் என்ன ஆகாது, பேக்கப் எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டை உங்களுக்கு பிகாசா வெப்சைட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பர்டிகுலர் டெக்ஸ்டாப்பில் நீங்கள் டெலிட் பண்ணாலும் சரி, என்ன ஆகுது, அந்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ரீபேக்கப் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த லாகின் பேஜ் ஆஃப் பிகாசா. ஸோ பிகாசா வெப்சைட்டுக்கான லாகின் பேஜஸ் பிகாசா கூகுள் டாட் காம். ஸோ கூகுளுடைய ஒன் ஆஃப் த வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளார பிகாசா டாட் கூகுள் டாட் காம் இஃப் யூ ஹாவ் ஏ மெயில் ஐடி. ஸோ நீங்கள் ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த மெயில் ஐடிக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கும்போது கோ டு கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கான சைன் இன் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சைன் இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த சைன் இன் ஆப்ஷன்ஸ் டைரெக்டாக உங்களுக்கான வெப்சைட் நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு உங்களுக்கு லோட் ஆகும். தட் மீன்ஸ் லாகின் பேஜஸோட நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பேஜஸ் ஃபோட்டோஸ் டாட் கூகுள் டாட் காம்.
ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் ஷேரிங் யார் யாருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ஆல்பம் அண்ட் தென் அன்டைட்டில் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் நீங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஸோ மெனி ஃபோட்டோஸ் ஆர் லோடட் ஸோ மெனி ஃபோட்டோஸ் ஆர் லோட் டு ஹியர் ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு ஆனால் ஃபோட்டோஸ் ஆல்பம் லொக்கேஷன்ஸில் ஃபோட்டோஸ் டாட் கூகுள் டாட் காம் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகேங்களா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு இமேஜஸ் ஆர் ஃபோட்டோஸை இன் பிகாசா வெப்சைட் குள்ளார நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்குன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்லோடுன்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது இந்த அப்லோட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தேவையான அல்லது உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸை என்ன பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளார இந்த 15 GB ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா அந்த 15 GB ஃப்ரீ ஸ்பேசஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த அப்லோடட் ஃபோட்டோஸை நீங்கள் ஃபர்தராக உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் சரி என்ன ஆகும் பட் இந்த பிகாசா வெப்சைட்டுக்குள்ளார அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸ் ரிமூவ் ஆகாது ஸ்டோரேஜாக உங்களுக்கு பர்மனண்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பர்மனண்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸில் இருக்க அந்த ஃபோட்டோஸை இஃப் யூ வாண்ட் டு எனிவேர் லொக்கேஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பிகாசானா என்ன அந்த பிகாசா சாஃப்ட்வேர் அண்டு வெப்சைட் பேஜஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ